நீங்கள் இணைந்திருப்பது ஜால் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளுடன் இணைந்து கொள்ள நான் ஷெர்லி பிரதீபா, ஷகில்குமார். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் நாளை தூக்க தினமாக பிரகடனம். வீட்டு திட்ட நிதியை முழுமையாக வழங்க கோரி ஜாலில் போராட்டம். புலிகள் இருக்கும் காலத்தில் கூட புறக்கோட்டை கடை தொகுதிகள் மூடப்படவில்லை. 18 நாடுகளைச் சேர்ந்த 38 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியது ரஷ்யா. தொடர்வன விரிவான செய்திகள். உலகில் 130 நாடுகளுக்கு இதுவரை ஒரு கோவிட் தடுப்பூசி கூட பெற்றுக் கொடுக்கப்படவில்லை. ஆனால் கோவிட் தொற்றை ஒடுக்கிய சிறந்த நாடுகளில் இலங்கையும் ஒன்றாக உள்ளதென அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். மக்களின் நலன்களை அடிப்படையாக கொண்டே வரி கொள்கைகளை மறுசீரமைப்பு செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். 2018 ஆண்டு மற்றும் 2019 ஆண்டுகளில் எல்லையற்ற அரச வருமானத்தை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் வரி கொள்கைகளை அரசு மாற்றியது. மக்களால் அந்த வரி சுமையை சுமக்க முடியாது போனது. புலிகள் இருக்கும் தருணத்தில் கூட புறக்கோட்டை கடை தொகுதிகள் மூடப்படவில்லை. ஆனால் கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் வட் வரி அதிகரிக்கப்பட்டதால் புறக்கோட்டை கடை தொகுதி ஒரு நாள் மூடப்பட்டது. போராட்டத்தை முடக்குவதற்காக 3 கடைகளை அப்போதைய நிதியமைச்சர் சீல் வைக்க நடவடிக்கை எடுத்திருந்தார். எமது அரசாங்கம் அமைய பெற்றதும் சுங்க வரியை குறைக்க நடவடிக்கை எடுத்தது. தேசிய உற்பத்தியாளர்களின் நலன்களை அடிப்படையாக கொண்டு பல தீர்மானங்களை எடுத்திருந்தோம். தீர்வை வரியை குறைத்து செஸ் வரியின் மூலம் தேசிய உற்பத்தியாளர்களையும் பாதுகாத்துள்ளோம். உலக ஜனத்தொகையான 7.8 பில்லியனில் 128 மில்லியன் மக்கள் கோவிட் தொற்றுக்குள்ளாகியுள்ளனர். 27 லட்சம் பேர் உயிரிழந்துள்ளனர். மத்திய தர வருமானங்களை பெற்றவர்கள் 30 வருடங்களின் பின்னர் குறைந்த வருமானத்தை பெறுபவர்களாக மாறியுள்ளனர். கோவிட் தொற்று உலக பொருளாதாரத்துக்கு 2 உலக போரை விடவும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. யூனிசெஃபின் அறிக்கையின் பிரகாரம் 130 நாடுகளுக்கு இதுவரை ஒரு கோவிட் தடுப்பூசி கூட பெற்றுக் கொடுக்கப்படவில்லை. ஆனால் கோவிட் தொற்றை ஒடுக்கிய சிறந்த நாடுகளில் இலங்கையும் ஒன்றாக உள்ளது. ஜனாதிபதியின் தலைமையில் கீழ் அரசு பல்வேறு சலுகைகளை மக்களுக்கு பெற்றுக் கொடுத்துள்ளது. வட் வரி குறைக்கப்பட்டதுடன் தேசத்தை கட்டியெழுப்பவும் வரி முற்றாக நீக்கப்பட்டது. உழைப்புக்கான வரியையும் குறைத்துள்ளோம். அதே போன்று வருமான வரி மற்றும் பொருட்களுக்கான வரியையும் குறைத்துள்ளோம். வேலையற்ற பட்டதாரிகள் அனைவரையும் அரசு சேவையில் உள்வாங்கியுள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாநகரில் மரக்கரி சந்தை தொகுதி மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆ. கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். மரக்கறி, பழங்கள், உள்ளூர் உற்பத்திகள் மற்றும் வெற்றிலை கடைகள் அடங்கிய சந்தை பகுதி மாத்திரம் இவ்வாறு மூடப்பட்டுள்ளதாக ஆ. கேதீஸ்வரன் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மாநகர மரக்கறி சந்தை தொகுதியில் 60 பேரிடம் நேற்று மாதிரிகள் பெறப்பட்டதாகவும் இதில் 9 வியாபாரிகளுக்கு தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஆ. கேதீஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். வியாபாரிகள் எனவும் குறித்த தொற்றாளர்களில் 6 உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் வியாபாரிகள் எனவும் 3 பேர் மரக்கறி வியாபாரிகள் எனவும் ஆ. கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். குறித்த சந்தை தொகுதியின் அத்தனை வியாபாரிகளும் சுய தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அதேவேளை இன்றைய தினம் சிலருக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆ. கேதீஸ்வரன் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நாளைய தினம் தூக்க தினமாக பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. அண்மையில் இயற்கை எய்திய இலங்கை அமரபுர பீடத்தின் மகாநாயக்க தேரர் கொட்டுகொட தம்மாவாசை தேரரின் மறைவை முன்னிட்டு நாளை தேசிய தூக்க தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தம்மாவாச தேரரின் புகழுடல் நாளை நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. இதேவேளை நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை சந்திப்பில் மேற்படி தூக்க தினம் அனுஷ்டிக்கப்படுவதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. வீட்டு திட்டத்திற்கான நிதியை முழுமையாக வழங்குமாறு கோரி ஜாலில் கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஜால் மாவட்ட செயலகம் முன்பாக இன்று காலை இந்த கவனயீர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. யாழ்ப்பாணம் மானிப்பாய் பிரதேச செயலக பிரிவு ஆணைக்கோட்டை J132 மற்றும் J133 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் 2018 ஆண்டு அப்போதைய அரசாங்கத்தினால் 7.5 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீட்டு திட்டம் வழங்கப்பட்டது. அதில் 2 கட்டங்களாக 1,50,000 ரூபாய் நிதி மட்டுமே தற்போது வரை வழங்கப்பட்டுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் குறித்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட அறகுறை வீட்டில் வசித்து வருவதாகவும் அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். மேலும் இது தொடர்பாக அரசாங்க அதிகாரிகளை தொடர்பு கொள்ளும் போது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வேறொருவர் மீது பழி போட்டுவிட்டு தப்பிக்கொள்வதாக மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த திட்டத்தை வழங்கும் போது தாங்கள் வசித்து வந்த தற்காலிக வீடுகளை இடித்துவிட்டே குறித்த புதிய வீட்டு திட்டத்தினை மேற்கொண்டதாகவும் தற்போது வசிப்பதற்கு இடமின்றி வெயில் மற்றும் மழைக்கு மத்தியில் அறகுறை வீடுகளில் வசித்து வருவதாகவும் மக்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தமக்குரிய நிலுவையாக உள்ள நிதியை விரைவாக பெற்றுத் தருமாறு கோரியுள்ள மக்கள் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர், தேசிய வீடமைப்பு அதிகார சபையினர் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் ஆகியோருக்கான தமது கோரிக்கை அடங்கிய மகஜரை கையளித்துள்ளனர்.
இலங்கையை விழுங்கிவிட்டது சீனா. நான் தமிழக முதல்வரானால் இந்தியாவுக்கு இதுதான் கதி. சீமான் அதிரடியாக கூறியுள்ளார். ஐநா சபையில் இலங்கைக்கு எதிராக நடந்த வாக்கெடுப்பை இந்தியா புறக்கணித்தது குறித்து கருத்து தெரிவித்த சீமான், நான் முதலமைச்சரானால் இந்தியாவை புறக்கணிப்பேன். இந்தியாவை உருவாக்கியது ஆங்கிலேயர்கள், ஆனால் அதற்கு முன்பு கோட்டை கட்டி கொடி கட்டி வச்சு ஆண்ட பெரும் தமிழ் மக்கள் நாங்கள். எங்கள் இனத்தை அழித்து ஒழிக்கும் சிங்களவர்களை நட்பு நாடு என்று ஆதரவாக நிற்கிறது இந்தியா. சிங்களவர்கள் 1.25 கோடி, தமிழர்கள் நாங்கள் 13 கோடி பேர். யார் வேண்டும் என முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என கூறினால் இந்திய அரசாங்கம் என்ன செய்யும்? நான் முதல்வராக இருந்தால் என் இனத்தின் வரலாற்று பகைவன் உனக்கு நண்பன் என்றால் நான் உனக்கு நண்பனா பகைவனா சொல்லென சட்டசபையில் சட்டம் இயற்றினால் என்ன செய்வார்கள்? நான் முதல்வராகிவிட்டால் ஐநாவில் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக இந்தியாவை பேச வைப்பேன், பேசித்தான் ஆக வேண்டும் என சீமான் கூறினார். ஐநா சபையில் நடந்த வாக்கெடுப்பில் இலங்கைக்கு ஆதரவாக சீனா வாக்களித்தது குறித்து கருத்து தெரிவித்த சீமான், சீனா இலங்கைக்கு ஆதரிப்பதில் வியப்பொன்றும் இல்லை, ஏனென்றால் இலங்கையே சீனாவுடையதுதான். இலங்கை சீனாவின் ஒரு மாகாணம். இப்போது சீனாவின் பிடியில் முழு இலங்கையும் இருக்கிறது. அதை இந்தியா மறுக்குமா? சீனா இலங்கையை முழுக்க தனது கட்டுப்பாட்டில் எடுத்து விழுங்கிவிட்டது. ரஷ்யா 18 நாடுகளைச் சேர்ந்த 38 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியது. தென்கொரியா, ஜப்பான், கனடா, சவுதி அரேபியா, ஜெர்மனி, இத்தாலி, பிரேசில் உள்ளிட்ட நாடுகளின் செயற்கைக்கோள்களுடன் இதில் துனிசியாவின் முதல் உள்நாட்டு தயாரிப்பான செலஞ்ச் 1 செயற்கைக்கோளும் செலுத்தப்பட்டது. கசகஸ்தானில் உள்ள பைகானூர் ஏவுதளத்திலிருந்து இவை விண்ணில் செலுத்தப்பட்டன. இருளும் ஈரமும் மிக்க மேகங்களுக்கிடையே சோயிஸ் ராக்கெட் மூலம் இந்த செயற்கைக்கோள்கள் புவிவட்ட பாதையில் செலுத்தப்படும் வீடியோ காட்சி ரஷ்யாவின் விண்வெளி ஆய்வு ஏஜென்சியில் வெளியிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் நாளை தூக்க தினமாக பிரகடனம். வீட்டு திட்ட நிதியை முழுமையாக வழங்க கோரி ஜாலில் போராட்டம். புலிகள் இருக்கும் காலத்தில் கூட புறக்கோட்டை கடை தொகுதிகள் மூடப்படவில்லை. 18 நாடுகளைச் சேர்ந்த 38 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியது ரஷ்யா. இத்துடன் ஜால் தொலைக்காட்சியின் மதிய நேர செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் ஜால் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.